வந்து ஒரு ஃபோல்டபிள் காட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபோல்டபிள் காட் இதுங்களா? ஆமாம் சார், இது இது கபோர்டு மாதிரிலாம் இருக்குது. கபோர்டு மாதிரி தான் சார், வியூ கபோர்டு மாதிரி இருக்கும். ஓகே, பட் இது எப்படின்னா ஒரு கார் ஒரு பெட்டு தான் இது. ஓகே, ஹாய். சார் இது வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டபிள் காட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்க, சிங்கிள் காட்டு. ஆமாம், சிங்கிள் காட்டு இது. ஓகே ஓகே, காட் வித் கபோர்ட் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. கபோர்டு. ஆமாம், இதோ வேண்டது வச்சுக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்க. எஸ் ஆமாம் சார், ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயுமே ஒரு காம்பாக்டான ஸ்பேஸ்லேயுமே இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். வித் ட்ரையர், அதாவது இங்கே பாத்திரத்தை கழுவி எடுத்து இதில் வச்சுக்கலாம். தண்ணி வடிஞ்சுக்கும். அதே மாதிரி இதுவும் அதே பர்பஸ் தான். இது எப்படிங்க? பிளேட்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஒரு உட்டனில் இந்த பீஸை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகே, இதில் பிளேட்ஸ் வைக்கிறாங்கன்னா தண்ணியில் வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆமாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பிளேட் ராக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிளேட் ராக். ஹாப் மாடல் சொல்லுவாங்க. பர்னர் வேற மாதிரி இருக்கு. எஸ் சார், இது பர்னர் வந்து ஃபுல்லி ஃபுல்லி பிராஸ் பர்னர் இது. ஓகே, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் போது ஸ்லிம்மு ஹை அந்த ஃப்ளேம் வந்து ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஆமாம் ஆமாம், அப்படி பண்ணும் போது இந்த மாதிரி பர்னர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸோட கன்செப்ஷன் கம்மியாக இருக்கும். ஓகே, உள்ளுக்குள்ளேருந்து வர கேஸ் கன்செப்ஷன் கம்மியாக இருக்கும். அதுதான் இந்த மாடலோட ஒரு மாடல் இருக்குன்னா. சார் இந்த மாடல் கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல சார், ஆமாம், நிறையா இருக்கும் போது நம்ம சிம்மில் வச்சாலும் அதோட கேஸோட கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், அதுவே இந்த டைப் ஆஃப் ஹோல்ஸ் பர்னர் அப்படின்னா இப்போ சிம்மில் வைக்கிறோம்னா கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் அந்த கேஸ் லீக்கேஜ் வந்து ஃப்ளேம் இங்கே மட்டும் இருக்கும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து அதாவது மேலே பாத்திரம் வைக்கும்போது இங்கெல்லாம் வராது. வராது, இங்கே உள்ளேருந்து மட்டும்தான் வருது இல்லைங்களா? நான் பார்த்ததுலேயே வித்தியாசமானது இதுதான் இல்லைங்களா? பாத்திரம் அடிக்கலாம். ஆமாம், ஓகே, இந்த மாதிரி வந்துடுது ராக்கு. யூனிட்னு சொல்லுவாங்க, டாலி டால் யூனிட்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட் டேம் வந்து டால் யூனிட்டு. டால் யூனிட் அதாவது நிறைய கிராசரிஸை ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே ஒரு சிங்கிள் யூனிட்லேயே எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, மளிகை பொருட்கள். ஆமாம் ஆமாம், ரைட். சிம்னி சிம்னி. ஆமாம் சார், சூப்பர். இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷன் பவர் 1300 இருக்கும். ஓகே ஓகேங்களா? அப்படிங்கும் போது இது வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபோர் பர்னர் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இந்த சின்ன ஒரு பேசிக்காக ஒரு சூறாக்குங்கிறாங்க, ஒரு சின்ன சூறாக்கு, அதை நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துனா பண்ணலாம். ஓகே, ரைட்டா? நீங்கள் வந்து அதை ரெடிமேடாக ஒரு நார்மல் ஒர்க் பண்ணும்போது அதோட லுக்கில் உங்கள்கிட்ட இருக்காது. ஓகே, சைஸ் இருக்காது. நீங்கள் ரெடிமேட் எங்கள்கிட்ட நீங்கள் டோட்டலாக ஒரு சின்ன ஒரு ஷூராக கொடுக்குறீங்களா, அது நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான சைஸ் கேட்குறீங்க, அதை டிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் கொடுத்த என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனோ உங்களுக்கு நல்லமே டீட்டெயிலாக கொடுப்போம். ஓகே, எங்கள்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் வீட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி டிராயிங் பண்ணி அந்த ஷூராக்கும் போது பண்ண முடியும். சூப்பர், மினிமம் சைஸு ஷூராக்கு. ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் லார்ஜாக வந்து ஒரு பெரிய இன்டீரியர் எங்களுக்கு பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, ஆஃபீஸில் ஒரு பெரிய டேபிள் பண்ணணும், ஃபுல்லாக ஆஃபீஸ் ஃபுல்லாக ரேக் பண்ணணும். ஓகே, அப்படினாலும் எங்கள்கிட்ட ஒர்க் கொடுக்க முடியும். என்ன காரணம்னா ஆல்ரெடி டீம் இருக்காங்க, மிஷினரிஸ் இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஒர்க் முடிக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தன்னுடைய வீட்டை வந்து புதுமைப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதாவது எப்படின்னா மெயினாக வந்து மாடலர் கிச்சன் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ மாடலர் கிச்சன் பண்ணணும், புது வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க. அது போக பார்த்திங்கன்னா இருக்கிற கிச்சனை எப்படி மாடலராக மாற்றணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போக பார்த்திங்கன்னா என்ன மெட்டீரியலில் பண்ணலாம், இது பண்ணால் பெஸ்ட்டாக இல்லையான்றது நம்ம ஓவராலாக வந்து நம்ம கேட்கக்கூடிய நம்ம மைண்டில் கூடிய கேள்விகள் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தஞ்சாவூர் தான் வந்துக்கிறோம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா மாடுலர் கிச்சன் அந்த வுட் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்த வந்திருக்கும். ஓகேங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம இடம் எங்கே இருக்குங்க, நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க? சார் நம்ம இடம் வந்து இப்போ தஞ்சாவூரில் வந்து காவேரி நகருங்கிற பகுதியில் இருக்குது. ஓகேங்க. இங்கே நம்ம வந்து எல்லாமே ஏடுசன் மிஷினரிஸ் வச்சுருக்கோம். ஓகே ஓகே. ஆமாம், அதனால் வந்து நம்ம மாடுலர் கிச்சன் பண்ண முடியும். இந்த மாடுலர் கிச்சன் சம்மந்தம் வுட்டு சம்மந்தமாக பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சனு, டிவி யூனிட்டு, வாட்ரூப்பு, ஷூராக்கு ப்ளஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸு. ஓகே, இது மாதிரி எக்ஸட்ரா என்ன இருக்குது, அது மாதிரி கஸ்டமர் வந்து ஒரு என்னென்ன நெட்டில் பார்த்து எங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு. ஓகே, நமக்கு நார்மலுக்கு ஒரு சாதாரணமாக இருக்கலாம் கிடையாது, டோட்டலாகவே எல்லாமே மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணும்போது அந்த குவாலிட்டி வைஸ் நம்ம வந்து பெட்டராக கொடுக்க முடியும். ஓகே ஓகே.
ஓகே ஓகே சார். இப்போ நம்ம பாட்டுக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து மட்டும் பார்க்க மாட்டாங்க, சரிங்க, ஓவராலா இந்தியா முழுசும் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய சர்வீஸ்ன்றது எல்லா பக்கம் கொடுக்க முடியும், பண்ண முடியுது. நம்மள்ட பெரிய டீம் இருக்கு, ஃபுல்லாவே டீம் இருக்கு. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நான் ப்ராடக்ட் வேணும் எங்கள்கிட்ட, நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாட்ஸ்அப்பில் எங்கள்கிட்ட மேனேஜர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் எந்த மாதிரி ப்ராடக்ட் வேணுங்கிறத. நாங்கள் உங்கள் சைட்டில் எப்படி ஆஃப்டர் வந்து ஃபினிஷிங் இருக்கும் சொல்லி ஒரு டிராயிங் பண்ணி காட்டலாம், ஓகே, 3D டிராயிங் போட்டு கொடுத்தோம்னா அவங்க சைட்டில் இப்படி தான் நம்மளோட ஃபீல் இருக்கும். ஒரு டிவி யூனிட் நீங்கள் எங்கள்கிட்ட செலக்ட் பண்ணுறீங்க, உங்கள் நெட்டில் வந்து ஒரு டிசைன் இது மாதிரி இருந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் டிவி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் இருக்காது, நம்மளோட கம்ஃபர்டபுள் வீடுக்கு வந்து ஒரு 10 அடி இருக்குது, 10 அடியில் வச்சா தான் டிவி யூனிட் நல்லா இருக்கும். நீங்கள் 4 அடிக்கு டிவி யூனிட் வாங்கினா அந்த சீர் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், ஓகே, அந்த சைஸ் எங்கள்கிட்ட நீங்கள் வந்து டிசைனை கொடுத்துருங்க, சைஸை கொடுத்துருங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி உங்கள் வீட்டில் ஹாலில் எப்படி இருந்தால் எப்படி இருக்குங்கிற டிசைன் போட்டு 3D போட்டு காட்டிடுவோம், ஓகே ஓகே ஓகே. ஆஃப்டர் நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லுங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நாங்கள் வந்து ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி கூட பண்ணால் பண்ணலாம், ஓகே, அது மாதிரி என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணணுமோ பண்ணலாம், எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே டீம் இருக்காங்க. வந்து இங்கே மிஸ்னேஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு சார். அடுத்து இது மிஸ்னேஸை வந்து நம்ம ஷோரூம் பார்ப்போம். ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர் இருக்கார், அவர் ஃபுல்லாகவே எப்படி அதில் அக்சசரிஸ் எப்படி இருக்குது, ஃபினிஷிங் டோர் ஃபினிஷிங் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஃபைனலாக வந்து நம்ம சீனியர் கார்பெண்டர் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா சைட்டில் எப்படி உங்களுக்கு கஸ்டமருக்கு எப்படி ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறத அவங்க ஃபைனலாக அவங்க காட்டுவாங்க, அதை அடுத்து தான் பார்த்துடலாம் சார். சார் இப்போ நம்ம இருக்கிற செக்ஷன் என்ன செக்ஷன் சார்? இது வந்து லக்கி மாடுலர் கிச்சன் சார். மாடுலர் கிச்சன், ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மாடுலர் கிச்சன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, என்னென்ன மெட்டீரியல் நம்ம வந்து மாடுலர் கிச்சன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார்? நம்ம வந்து பிளேவுட்டில் மாடுலர் கிச்சன் பண்ணுறோம், ஓகே, அந்த ஃபினிஷிங் தான் செப்பரேட் ஆகுது. ஒன்று மைக்கா ஃபினிஷில் பண்ணுறோம், இன்னொன்று அகலிக் ஃபினிஷிங், இந்த ரெண்டு ஃபினிஷும் பண்ணிட்டு, ரெண்டு ஃபினிஷிங்ல பண்ணிட்டுருக்கீங்க, ஓகே பிரதர். இப்போ வந்து நான் வந்து என் வீட்டுக்கு வந்து மாடுலர் கிச்சன் பண்ணணும், அதாவது புது வீட்டுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஓவராலாக பட்ஜெட் என்ன ப்ரைஸிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? மாடுலர் கிச்சன் மட்டும் பண்ணணும்னா ஒரு 60,000 நல்லபடியாக பண்ணிடலாம் சார். ஓகே, மினிமம்னா ஒரு 60,000 பண்ணிக்கலாம் சார். அதுக்கு எதாவது வாரண்டி அந்த மாதிரி? ஆமாம் சார், நம்ம வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்து தான் பண்ணுறோம், ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபேக்ட்ரி மேடாக தான் பண்ணுறோம். ஒரு கார்பெண்டர் பண்ணுற மாதிரி சைட்டில் போயிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபேக்ட்ரி வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து இதோட குவாலிட்டி நல்லா பெட்டராக இருக்கும், ஓகே ஓகே, ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கேட்பேன், அதாவது எனக்கு புது வீட்டுக்கு வேண்டாங்க, இருக்கிறது நான் ஏதோ அந்த கடப்பாக்கல் போட்டிருப்பேன், அது போக 2-3 ஸ்லாப் வச்சுருப்பேன், ஒரு லாஃப்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுப்பீங்களா? அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணிக்கலாம் சார். ஓகே, அங்கே இருக்கிறது என்ன மாதிரியான ஸ்பேசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி பண்ண முடியுமோ அதுவும் நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, எங்கிருந்தாலும் எங்கே இருந்தாலும் தஞ்சாவூர் ஃபுல்லாக, தஞ்சாவூர் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் கவர் பண்ணி பண்ணி கொடுக்கலாம், பண்ணி கொடுக்கலாம், பண்ணி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறாங்க சார்? இது வந்து ஒரு ஃபோல்டபுள் காட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபோல்டபுள் காட், இது இதுங்களா? ஆமாம் சார், இது இது கபோர்டு மாதிரில இருக்குது. கபோர்டு மாதிரி தான் சார், வியூ கபோர்டு மாதிரி இருக்கும், ஓகே, பட் இது எப்படின்னா ஒரு கா ஒரு பெட்டு தான் இது. நான் வேணா ஒரு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் நான், ஓகே, ஃபோல்டபுள் காட், ஓகே. ஹாய், சார் இது வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டபுள் காட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்க, சிங்கிள் காட்டு. ஆமாம், சிங்கிள் காட்டு. ஓகே ஓகே, காட் வித் கபோர்ட் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. கபோர்டு, ஆமாம், இதோ வேண்டது வச்சுக்கலாம், ஸ்பேஸ் சேவிங்கு. எஸ் ஆமாம் சார், ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயுமே ஒரு காம்பாக்டான ஸ்பேஸ்லேயுமே இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம ஸ்பேஸும் நல்லபடியாக கிடைக்கும். ஓகே, ஸோ இது லைஃப் எப்படி பிரதர் வரும்? ஏன்னா வந்து ஃபோல்டபுள் இருக்கு இல்லையா, அடிக்கடி நம்ம எடுத்து போட்டிருப்போம் வச்சுட்ருப்போம், அப்படி இருக்கும்போது லைஃப் எப்படி வரும்? இது எந்த அளவுக்கு வெயிட் தாங்கும் சார்? இது ஒரு சிங்கிள் கார்டுங்கிறதுனால இது ஒரு ஆளுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் முடியும். ஓகே, ஒரு ஆள்னா மேக்ஸிமம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 170 kg வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கும் போது நம்ம தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3-4 times தான் பண்ண போகிறாங்க, அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு பண்ண போகிறது கிடையாது. அப்படிங்கும் போது தாராளமாக லைஃப் வரும். இதுலேயுமே இந்த ஒரு ஏரியாவே நம்ம கஸ்டமைஸ்டும் பண்ணிக்கலாம். எப்படி, இதில் என்ன பண்ணுவீங்க? இதில் இப்போ ஓப்பனாக இருக்குது. ஓகே, இதில் வந்து ஷட்டர் ஒரு டோர் மட்டும் போட்டுக்கலாம், அதில் மிரர் வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி உள்ளடங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி வச்சாலுமே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம், உள்ளுக்குள்ள ஒரு பொசிஷன் வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சூப்பர், வேணா துணி வந்து அடிக்கலாம், வாட்ரோப் மாதிரி துணி அடிக்கலாம், அது போக பார்த்தீங்கன்னா இழுத்தம்னா கட்டு மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதாவது இந்த வெயிட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படின்னா இதோட சைஸ் எல்லாம் மாறும்.
ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓகே, இதுக்கு வாரண்டிங்க லைஃப் எப்படி வரும்? இதுவும் 10 இயர்ஸ் வாரண்டி தான் சார். 10 இயர்ஸ் எல்லாமே 10 இயர்ஸ் வாரண்டி. என்ன காஸ்ட் ஆகுதுங்க இது மட்டும் சார்? இது ஒரு 22 என்ன காஸ்ட் ஆகுதுங்க சார்? இது வந்து ஒரு 20 to 20,000 அந்த ரேஞ்சு வந்துடும். ஒரு சிங்கிள் காட்டுங்க போது 20,000 பண்ணிக்கலாம். 20,000, அதாவது இப்போ ஒரு கட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5,000-20,000 வந்துருச்சு. இதில் வந்து வார்ட்ரோப்பு ப்ளஸ் வந்து கட்டில் கபோர்டாகவும் வந்துருது. கீழ் என்ன சார் இது? சார் இது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் சார். அந்த வெயிட் அந்த இடத்துல தான் வந்து. ஓகே ஓகே ஓகே, கீழ் எஸ் ஆமாம். ஓகே, அது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் தான். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வீட்டுக்கு இது வந்து நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கிறீங்க, இது நம்ம வீட்டுக்கு வேணும், நான் வந்து சென்னையில் இருப்பேன் இல்லை வந்து கர்நாடகாவில் இருப்பேன் அப்படிங்கும் இது எப்படி எனக்கு கொரியர் பண்ணிடுவீங்களா? டிரான்ஸ்போர்டேஷன் வந்துருவோம். கண்டிப்பாக சார், நம்ம வந்து கஸ்டமைடு ஃபர்னிச்சரை தான் அதிக அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி பண்ணுறோம். ஓகே ஓகேங்களா, அதனால் ஒரு சைஸ் எது கேட்டாலுமே நாங்கள் ஒரு டிசைன் ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அதை கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் இங்கே டோட்டலாகவே இங்கே மேனுஃபேக்சரிங் இங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை ஒரு பார்சல் மாதிரி சென்ட் பண்ணுவோம். ஓகே, எப்படின்னா அவங்க தனித்தனியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு கார்பெண்டர், இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு கார்பெண்டர் தேவைப்படும். ஓகே, இதோட சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஜஸ்ட் கஸ்டமர் அவங்களே வாங்கிட்டு அவங்களே ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஓகே, இது பண்ணுறதுலாம் உங்களுக்கு கார்பெண்டர் தேவைப்படும். ஒரு சின்ன ஒரு 1/2 hour ஒர்க் இருக்கும் அவ்வளோதான். ரைட், இப்போ எனக்கு வந்து இந்த கலர் வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை ஏற்ற மாதிரி கலரில் எனக்கு இந்த மாதிரி ஷீட் போட்டு கொடுங்கன்னா அது பண்ணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக சார், ஒரு நம்மகிட்ட மேக்ஸிமம் ஒரு 3,000 கலர்ஸ் வரைக்குமே இருக்குது. ஓகே, அதில் கஸ்டமர் எந்த கலர் சூஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த கலர் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது வால் பேஸ்டாகவும் இருக்கலாம் இல்லை ஃப்ளோர் பேஸ்டாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, இதுங்க சார், இது வந்து ஒரு வார்ட்ரோப் சார். வார்ட்ரோப் மீன்ஸ் இது வந்து வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் இன்டோட சேர்த்து. ஓகே ஓகேங்களா, இதுவும் வந்து கஸ்டமேடு ஃபர்னிச்சர் மாதிரி தான். என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன காஸ்ட் ஆகுதுங்க? இது ஃபுல்லாக காஸ்ட் ஆகுதுங்க. இந்த வாட்ரோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 வந்துருக்கு. ஓகே, இதுவும் சேம் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதுவும் வந்து நாங்கள் வந்து ஒரு பேக்கிங் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமரை அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் எங்களுக்கு பயம் இருக்கும், இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம் கரெக்டாக வருமா எதுவும் உடஞ்சிருமான்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படிங்கும்போது எப்படி அது பேக்கிங்லாம் சார்? இது ப்ராப்பராக பேக் பண்ணி தான் அனுப்பிச்சிடுவோம். இது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்லாம் எந்த ஒரு கொரியஸுமே வந்தது கிடையாது. ரிசீவ் பண்ணும்போது எந்த ஒரு கொரியஸுமே வராது, அதெல்லாம் 100% செக்யூர் பேக்கிங்காக தான் இருக்கும். அதே மாதிரி ரிசீவ் பண்ணுற இடத்துலையுமே ப்ராப்பராக தான் ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்களும் அந்த தடவை செக் பண்ணுவாங்க, நாங்களும் இங்கே செக் பண்ணி தான் அனுப்பிச்சிடுவோம். நாங்களும் இங்கே ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு திரும்ப அதை டிசம்பிள் பண்ணி அதாவது திரும்ப அதை வந்து கழட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொரியர் அனுப்பிடுவோம். இது மாடுலர் கிச்சன் வந்து இது வந்து மைக்கா ஃபினிஷிங் மாடுலர் கிச்சன். இது இதுங்க எஸ் ஆமாம், இது வந்து மைக்கா தான். இது மைக்காவில் இது என்ன ஃபினிஷிங் கேட்பாங்கன்னா போஸ்ட் ஆன் ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, கார்னர் நோசிங் ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினிஷ் எல்லாம் எப்படின்னா இதெல்லாம் லேட்டஸ்ட் ஃபினிஷிங். இந்த போஸ்ட்ராமிக் ஃபினிஷிங்கிறது ஓகே, ஸ்கொயர் டைப்புங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது. போஸ்ட்ராமிக் ஃபினிஷிங்கிறது 100% ஃபேக்ட்ரி ஃபினிஷில் மட்டும்தான் இந்த மாதிரி போஸ்ட்ராமிக் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ஓகே ஓகே, அதுதான் மற்றவங்களும் நமக்குள்ள ஒரு வித்தியாசம். காஸ்ட் வைஸுமே கம்மியாகவும் இருக்கும், அதே சேம் டைம்ஸ் பார்க்கவும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இதோட லைஃப் எப்படிங்க? இதோட லைஃப் சார் இது 10 இயர்ஸ் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். எதனாலும் கேட்டிங்கன்னா இது வந்து கஸ்டமர் வந்து லைஃப் லாங் ஒரு 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 ஜென்ரேஷனே வந்து நல்லா இருக்கும். ஒரு ஜென்ரேஷனுக்கு நல்லா கிச்சனில் போடுறது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலுமே ஒரு அதிகபட்சம் ஒரு 20 வருஷமாவது இருக்கணும்னு யோசனை போடுவோம் இல்லைங்களா? சூப்பர் பிரதர், அதுதான் சார், ஒவ்வொரு டைமுக்கும் ட்ரெண்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ ஸ்பீடு கட்டுறனாலும் அப்படி தான், ஓகே அந்த டைமுக்கு என்ன ட்ரெண்டாக இருக்கோ அதே மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இதெல்லாம் வந்து ஹையர் ஃபியூச்சர் தான். இதெல்லாமே இது நீங்கள் தனியாக வர வந்துடுது சார். இது வந்து சிங்க்கு, இது வந்து ட்ரையர்னு சொல்லுவாங்க சார். ஆமாம், சிங்க்ல ட்ரையர் வரும். ஓகே, டபுள் சிங்க்கு. ஆமாம், இது டபுள் போல் சிங்க்கு வித் ட்ரையர். டபுள் போல் சிங்க்கு வித் ட்ரையர், அதாவது இங்கே பாத்திரத்தை கழுவி எடுத்து இதில் வச்சுக்கலாம், தண்ணி வடிஞ்சுக்கும். அதே மாதிரி இதுவும் அதே பர்பஸ் தான். இது எப்படிங்க? பிளேட்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஒரு உட்டன் இந்த பீஸை எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே, இதில் பிளேட்ஸ் வைக்கிறாங்கன்னா தண்ணியில் வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆமாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பிளேட் ராக்னு சொல்லுவாங்க. ஓகே, பிளேட் ராக். ஓகே, இப்போ நீங்கள் வச்சுக்கிறீங்க பிங்க் ப்ளூ அந்த மாதிரி கலர் தானே வச்சுருக்கீங்க, நான் ஷேர் தானே தெரியுது. ஸோ அப்படி இப்போ என்னுடைய வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷேர் நான் கேட்பேன். ஆமாம் சார, கலர்ஸ் அது மாற்ற முடியுமா? நிறைய கலர்ஸ் வந்து இந்த கேட்டலாகில் இருக்குது சார். ஓகே, இதுலேருந்து என்ன கலர் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கலர் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆமாம், என்ன கலர்ஸ் இருக்கோ பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்குது. இது பண்ணிங்க, இது இது வந்து வால்பேப்பர்ஸ் அதாவது ஸ்டிக்கர் டைப்பில் வரும். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த இதுதான் வந்து ஆக்சுவல் கிளாஸ் ஃபினிஷிங் மைக்கான்னு சொல்லுவாங்க. இது இதுங்க, இது 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 கிச்சனுக்கு தான் இந்த மாதிரி ஃபினிஷிங் தான் கிச்சனுக்கு அதிகமாக கிளாஸ் பண்ணுவாங்க. ஆமாம்,
கிளாசிக். ஆமாம், இந்த மாதிரி ஃபினிஷிங் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க கிச்சனுக்கு, ஏன்னா க்ளீன் மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால. மற்றபடி நிறைய ஃபினிஷிங் இருக்குது, வார்ட்ரோப்ஸ்க்கு, ஒரு டிவி யூனிட்டுக்கு, ஒரு லாஃப்ட் போர்ஷனுக்கு, ஒரு ஆல் பார்ட்டிஷனுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஏன்னா ஒரு ஃபுல் இன்டீரியராக பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலர்ஸ் வரும், ஒவ்வொரு பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன்னாவே சிம்னி வச்சு ஆகும், கண்டிப்பாக வச்சா தான் மாடலர் கிச்சன் இல்லைங்களா. ஸோ என்னென்ன இதில் சிம்னியே நிறைய வந்துருச்சு இல்லையா, என்னென்ன ஆப்ஷன் வச்சுருக்கீங்க சார்? நம்ம வந்து ஒரு பெஸ்ட் பிராண்ட் ஆஃப் சிம்னி தான் மெயின்டைன் பண்ணிட்டோம். ஓகே ஓகே, இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் கேட்ட மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே, ஆமாம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல், இப்போ நியூவாக லான்ச் பண்ண மாடல்ஸ். ஓகே, இது வந்து ஹாப் மாடல்னு சொல்லுவாங்க சார். பர்னர் வேற மாதிரி இருக்கு சார், இது பர்னர் வந்து ஃபுல்லி ஃபுல்லி பிராஸ் பர்னர் இது. ஓகே, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் போது ஸ்லிம்மு ஹை அந்த ஃப்ளேம் வந்து ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஆமாம் ஆமாம், அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி பர்னர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸோட கன்செப்ஷன் கம்மியாக இருக்கும். ஓகே, உள்ளுக்குலேருந்து வர கேஸ் கன்செப்ஷன் கம்மியாக இருக்கும், அதுதான் இந்த மாடலோட ஒரு மாடல் இருக்கு சார். இந்த மாடல் கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஒரு இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல சார், ஆமாம், நிறைய இருக்கும்போது நம்ம சிம்மில் வச்சாலும் அதோட கேஸோட கன்செப்ஷன் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், அதுவே இந்த டைப் ஆஃப் ஹோல்ஸ் பர்னர் அப்படின்னா இப்போ சிம்ல வைக்கிறோம்னா கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் அந்த கேஸ் லீக்கேஜ் வந்து ஃப்ளேம் இங்கே மட்டும் இருக்கும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து அதாவது மேலே பாத்திரம் வைக்கும் போது இங்கெல்லாம் வராது, வராது, இங்கே உள்ளேருந்து மட்டும்தான் வருது இல்லைங்களா, அதனால கேஸோட கன்செப்ஷன் கம்மியாக இருக்கும். சூப்பர். அதே மாதிரி இது வந்து குக்டாப் மாடல், அதாவது இதில் வந்து குக்டாப்பும் இருக்கும். ஓகே, ஹாப் மாடலும் இருக்கும். ஹாப் மாடல்னா உள்ளக்குள்ள கன்சல்ட் பண்ணி வைக்கிறது. ஓகே, அதில் வந்து இக்னிஷியன் டைப்னு சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரிக்கல் இக்னிஷியன், இந்த மாதிரி ஸ்பார்க் இருக்குல்ல சார், இதுதான் ஸ்பார்க்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ரெகுலராக வந்து இந்த நாப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் போது அதே ஆணாயிக்கும். ஆமாம், அதுவே ஆணாயிக்கும். ஓகே ஓகே, ஸ்பார்க் வந்துட்டு இந்த வந்து ஃப்ளேம் ஆகிடும், அதாவது அடுப்பு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இதெல்லாம் அட்வான்ஸான ஒரு ஹாப்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கிளாஸ் ஃபினிஷ் தான், கிளாஸ் ஃபினிஷாக இருந்தாலுமே இதெல்லாம் வந்து 6 mm திக்னஸ் உள்ள கிளாஸ் ஃபினிஷ். ஓகே, அதனால் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக ப்ரோக்கன் ஆகிடும். பட் ஆனால் இப்போ வர்றதெல்லாமே வந்து அந்த மாடல் கிச்சன் அந்த டாப்லேயே வந்து உள்ளே வைக்கிறாங்க. ஆமாம், அடுப்பு இல்லைங்களா, அது இது அது இது. ஆமாம், அந்த மாதிரி டைப் தான் சார் கன்சல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை மேலே வருது. ஆமாம், சூப்பர். கன்சல்ட் டைப்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே இங்கே பார்த்தோம்னா இது ஒரு மாடலர். ஆமாம் சார். ஓகே, இது சொல்லுங்கள் ப்ரோ, இது என்ன இது சார்? இது வந்து நம்மளே சொன்ன மாதிரி இது வந்து அக்ரலிக் கிச்சன். இது அக்ரலிக் ஃபினிஷிங். ஆமாம், ரெண்டாக சொன்னீங்க இல்லையா? ஆமாம், ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது மைக்கா ஃபினிஷிங் கிச்சன். ஓகே, இது வந்து அக்ரலிக் ஃபினிஷிங் கிச்சன். ஓகே, இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு. மைக்கா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது, அதில் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ டிசைனாக பண்ண முடியுமோ அது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது டோட்டலி அக்ரலிக் ஃபினிஷிங், வேறு வேறு ஃபினிஷ் இது. அக்ரலிக் மைக்கா, மைக்கா ஓகே, அக்ரலிக்னா அதில் என்ன ஒரு இது இருக்குது சார்? அக்ரலிக்னாலே இது வந்து ஒரு ராயல் லுக் கொடுக்கும் சார். ஓகே, மைக்கா ஃபினிஷிங்கிறது நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம், அதனால் எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியராக தெரியும். அக்ரலிக் ஃபினிஷிங்கிறது அந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து மார்க்கெட்டுக்கும் அந்த அளவுக்கு வரல. இதெல்லாம் எல்லாமே ஓவராலா இதான் வந்து ஒரு செட்டப் இல்லைங்களா? இது வந்து ஒரு அக்ரலிக் ஃபினிஷிங் மாடலர் கிச்சன். ஓகே ஓகே ஓகேங்களா. அதாவது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா மைக்கா ஃபினிஷிங் அக்ரலிக் ஃபினிஷிங்னா மேஜராக வந்து லுக் வைஸ் இன்னொன்று நல்லா பார்க்க எலகண்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப ராயலாக இருக்கும். ஓகே, அதோட இது வந்து லைஃப் கூட வரும். கிச்சனில் நான் பார்த்ததுலேயே வித்தியாசமானது இதுதான் இல்லைங்களா? பாத்திரம் அடிக்கலாம். ஆமாம் இல்லையா, இது டாலி யூனிட்னு சொல்லுவாங்க. டாலி டால் யூனிட்னு சொல்லுவாங்க, இந்த யூனிட் டேம் வந்து டால் யூனிட்டு. டால் யூனிட் அதாவது நிறைய கிராசரிஸை ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே ஒரு சிங்கிள் யூனிட்லேயே எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, மளிகை பொருட்கள் வைக்கிறதுக்கு. ஆமாம், ரைட் ரைட் ரைட், ட்ரையாகவும் இருக்கும், தண்ணி படாது. சூப்பர், அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, தா சிம்னி சிம்னி. ஆமாம் சார், சூப்பர். இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷன் பவர் 1300 இருக்கும். ஓகே ஓகேங்களா, அப்படிங்கும் போது இது வந்து மேக்ஸிமம் ஒரு 4 பர்னர் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும் இந்த சிம்னி. ஓகே, அதே சமயம் அதாவது 4 பர்னர்னா கீழே 4. ஆமாம், கீழே 4 பர்னர் வச்சு இந்த சிம்னியை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து மோஷன் சென்சார் இருக்கும், ஆட்டோ கிளீன் இருக்கும், 6-way சக்ஷன் இருக்கும். ஓகே, டச் டைப்பில் சுவிட்சஸ்லாம் இருக்கும். ஓகே, அதாவது டச் மாடல் டைப்னு சொல்லுவாங்க, அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாடலாக. இதெல்லாம் நியூவாக லான்ச் பண்ண லேட்டஸ்ட் மாடல்ஸ். ஓகே ஓகே, ஸோ இது வந்து நம்ம கரண்ட் கன்செப்ஷன்ல எப்படி இருக்குது சார்? இது வந்து ஒரு இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து ரொட்டீனாக டெய்லி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1-2 hours ஒரு கன்செப்ஷன் எடுத்துக்கிதுன்னா அதே அளவு கன்செப்ஷன் தான் இதுவும் இருக்கும். ஓகே ஓகேங்களா, ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் ஓடிட்டே இருக்கும், இது வந்து அப்படி கிடையாது, அந்தளவுக்கு போகாது. அப்படிங்கும்போது உங்க கம்பேரிட்டிவ்லி இது அந்த அளவுக்கு பவர் கன்செப்ஷன் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. சூப்பர், ஆனால் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 2-3 hours ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்படிங்கும் போது பவர் கன்செப்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட இடத்துல வந்து பண்ணது இல்லைங்களா? ஓகே, ஸோ இது எத்தனை நாளில் பண்ணி கொடுத்தீங்க இந்த ஒர்க்கை? இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணீங்க?
வந்து கிச்சன் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இங்கே கிச்சன் பண்ணியிருக்கோம், பெட்ரூம் பண்ணியிருக்கோம், ஓகே, டிவி யூனிட் பண்ணியிருக்கோம், ஓகே, பூஜை யூனிட் பண்ணியிருக்கோம், ஓ ஹால் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம், வாஷ் பேசன் கேபினட் பண்ணியிருக்கோம். ஓவராலாக என்ன வேணும் எல்லாமே பண்ணிக்கலாம்ங்களா? இந்த வீடு ஃபுல்லாகவே எல்லாமே நாங்கள் எடுத்து பண்ணிருக்கோம். ஓகேண்ணா, எனக்கு மெயினாக வந்து மக்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, எனக்கு ஒரு 20 நாள் டைம் கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே முடிப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஒர்க்னாவே அப்படி தானே போகும், அதனால் எப்படி எந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறீங்க? இல்லை அது மாதிரி அந்த டேட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளார மேக்ஸிமம் முடிக்க பார்ப்போம். ஓகே. இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய செய்ய சொல்லும் போது ஒவ்வொரு வேலையாக இன்க்ரீஸ் ஆகும். ஓ, வீட்டில் அதாவது நம்ம ஒரு வேலை எடுத்தோம்னா அடுத்து இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அப்படி சொல்லி இப்போ இந்த வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிச்சன் கொடுத்தாங்க. ஓகே. கிச்சன் பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்ரூம் போட்டுருங்கன்ட்டாங்க. அப்புறம் பெட்ரூமோட லாப்டாப் போடுங்கிறாங்க. ஒவ்வொரு காஸ்ட்டை பார்த்துட்டு அதை பண்ண திருப்பி இந்த எலிவேஷன் பேனலிங் பண்ண சொல்கிறாங்க, வாஷ் பேசன் கேபினட் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம். அப்படிங்கும்போது ஒவ்வொன்றும் ஒர்க்கை பார்த்துட்டு ஒர்க்கு பிடிச்சிருந்தா தான் அடுத்தடுத்த ஆர்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஒர்க்கையும் தெளிவாக பண்ணி கொடுக்கணும், அந்த டேட் குள்ளாரையும் பண்ணி கொடுக்கணும். ஓகே. இதில் டிவி யூனிட் எப்படி பண்ணிக்கிறீங்க? டிவிட்ல மேனுவல் பேனலிங் ஒர்க் தான். இந்த டிசைன் அவங்க நெட்லேயே கொடுத்தாங்க. எது இது நெட்ல பார்த்தது? ஆமா, எனக்கு இந்த டிசைன் தான் வேணும்னாங்க. கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அந்த டிசைன்ல நம்ம பண்ணி கொடுக்கறோம். ஓகே. சோ ஓவரலா பாத்தீன்னா மாடுலர் கிச்சன் மட்டும் தான் பண்றாங்களா அப்படினா கிடையாது. எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எது வேணாலுமே நீங்க கடை வைக்கிற எனக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணும், இந்த மாதிரி எனக்கு கபோர்டு ஒர்க் பண்ணும், இல்லை வந்து எனக்கு ஒரு மாடுலர் கிச்சன் மாதிரி வீட்டுக்கு பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். எல்லாமே வச்சுருக்காங்க, 1-2 ப்ராடக்ட் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட குடோனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. நீங்களே இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ டைரக்ட் மேனுஃபேக்சர்னு காட்டி காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும், அதுபோக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியில் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து கான்டக்ட் பண்ணி கேட்டுங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பராக வீட்டில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.